திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில். திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு எனும் ஊரில் அமைந்துள்ள ஒரு பழமையான வைணவ கோயிலாகும். இது 108 வைணவ திருத்தலங்களுள் 76 ஆவதாக வைத்து எண்ணப்படுகிறது. மேலும் இது 13 மலைநாட்டு திருத்தலங்களுள் ஒன்றாகும். திருவட்டாறு பெயர் காரணம். இந்த ஊரின் நடுவில் பள்ளி கொண்டிருக்கும் ஆதிகேசவ பெருமானின் திருவடிகளை வட்டமிட்டு பரளியாறு ஓடுவதால் இந்த ஊர் திருவட்டாறு என்னும் பெயர் பெற்றது. மாறாமலையில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி ஓடும் பரளியாறு மற்றும் வடகிழக்கு பகுதியாக ஓடும் கோதையாறும் ஒன்று சோர்ந்து மீண்டும் ஒரே ஆறாக உருவெடுக்கும் இடம் மூவாற்று முகம் 3:6 எனப்படும். இவ்வாறு இறுதியில் அரபிக் கடலில் கலக்கிறது. தலபுராணம். படைப்புக் கடவுளான பிரம்மா யாகம் செய்ய நினைத்து அதை மகாவிஷ்ணுவிடம் கூறினார். யாகம் செய்தால் அது தீய விளைவை ஏற்படுத்தும் என்று உணர்ந்த மகாவிஷ்ணு அதை தடுக்க நினைத்தார். யாகம் நடத்த வேண்டாம் என்று கூறியும் மகாவிஷ்ணுவின் பேச்சை மீறி முனிவர்களை அழைத்து யாகத்தை தொடங்கினார் பிரம்மா. யாக குண்டத்தில் நெருப்பு மூட்டப்பட்டுவிட்டது. அப்போது வாக்குக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை அழைத்த மகாவிஷ்ணு பிரம்மா உச்சரிக்கும் மந்திரத்தை மாற்றி யாகத்தை நிறுத்த என்று உத்தரவிட்டார். பிரம்மாவின் நாக்கை பிறழச் செய்து மந்திரத்தை மாற்றி உச்சரிக்கும்படி செய்தார் சரஸ்வதி தேவி. மந்திரம் தவறாக கூறப்பட்டதால் எரிந்து கொண்டிருந்த அக்னி குண்டம் புகை மண்டலமாக மாறியது. அதிலிருந்து கேசன் கேசி என்ற அசுரர்கள் தோன்றினர். அசுரர்களின் அட்டகாசம் கட்டுக்கடங்காமல் போனது. சிவபக்தர்களான அவர்களை அமைதியாக இருக்கும்படி பிரம்மா வேண்டினார். யாகசாலையில் அட்டகாசத்தை நிறுத்த வேண்டும் என்றால் சாகா வரம் வேண்டும் என்று கேசனும் கேசியும் கேட்டனர். அவர்கள் கேட்ட வரத்தை கொடுத்தார் பிரம்மா. மகேந்திரகிரி மலையில் குகைக்குள் சென்று இருந்த கேசன் அடிக்கடி தேவர்களுக்கு தொல்லை கொடுத்தார். தேவர்களால் அந்த அசுரனை எதிர்கொள்ள முடியாததால் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். மகாவிஷ்ணு கேசனுக்கு எதிராக 7 யுத்தம் செய்தும் அழிக்க முடியவில்லை. கேசன் பெற்ற சாகாவரம் அவனை காத்தது. இறுதியில் விஸ்வரூபம் எடுத்தார் மகாவிஷ்ணு. விஸ்வரூபத்தை பார்த்து கேசன் மயங்கி விழுந்தான். தான் பள்ளி கொள்ளும் பாம்பனையான ஆதிசேஷனிடம் கேசனை கட்டும்படி கூறினார் மகாவிஷ்ணு. மயங்கி கிடந்த கேசனை ஆதிசேஷன் பாம்பு சுற்றி கட்டியது. சற்றும் தாமதியாமல் ஆதிசேஷன் மீது பெருமாள் பள்ளி கொண்டு விட்டார். மயக்கம் தெளிந்த கேசன் 12 கைகளை வெளியே நீட்டித் தொல்லைகள் செய்தான். சிவபக்தனான கேசனின் கைகளில் 12 சிவலிங்கங்களை கொடுத்தார் மகாவிஷ்ணு. இதனால் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறியபடி பெருமாளின் கீழே அடங்கி கிடக்கிறார் கேசன் என்கிறது புராண கதை. சாகாவரம் பெற்று அட்டகாசம் செய்த கேசனை அடக்கிய திருத்தலம் திருவட்டாறு என்றும் கேசனை அடக்கிய பெருமாளுக்கு ஆதிகேசவன் என பெயர் வந்ததாகவும் சொல்கிறார்கள். உக்கிர சம்ஹாரம் மூர்த்தி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காட்சி கொடுத்த பெருமாள் என்பதால் கருவறையில் சூரிய சந்திரர்கள் இருக்கிறார்கள். திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கேசனை அடக்கி உக்கிர சம்ஹாரம் மூர்த்தியாக பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார். உக்கிர மூர்த்திகள் ஒரே இடத்தில் சேரமாட்டார்கள் என்பதால் இந்த கோயில் சுற்றுச்சுவருக்கு வெளியே நரசிம்மர் கோயில் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. கோயில் அமைப்பு. இந்த கோவிலின் கட்டிடக்கலை கேரள மாநிலத்தை சார்ந்த கோவில்களைப் போல் மரத்தால் ஆன தூண்கள் கதவுகள் மற்றும் கூரைகள் கொண்டவையாகும். பரந்தாமன் இங்கே தமது பாம்பு படுக்கையில் சயனித்தவாறு காட்சியளிக்கிறார். மேலும் அவரது தரிசனம் 3 வாசல்கள் வழியாக பக்தர்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. சந்நிதிக்குள் ஐயன் ஆதிகேசவ பெருமாள் அருகில் பரமசிவன் வீற்றிருப்பதையும் பக்தர்கள் காணலாம். பல தீபலட்சுமிகள் இங்கே வீற்றிருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரே போல் இருக்காமல் வேறுபட்டு காணப்படும். இங்கிருக்கும் ஒற்றைக்கல் மண்டபம் ஒரே கல்லாலான பெரிய கூடம் ஒரே கல்லால் செய்யப்பட்டதாகும். அதன் சுவர்கள் மட்டுமே 3 அடிகள் தடிமம் கொண்ட பாறையாகும். பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிப்பதாகும். மேலும் ஊர்த்துவ தாண்டவம் வேணுகோபாலர் மன்மதர் மற்றும் ரதி தம்பதியர் லக்ஷ்மணர் மற்றும் இந்திரஜித் போன்றவர்களின் சிலைகள் மிகவும் அற்புதமாக அழகுடன் செதுக்கப்பட்டது கண்கொள்ளா காட்சியாகும். கோவிலை சூழ்ந்த சுவரில் வரையப்பட்டிருக்கும் வண்ண வண்ண சித்திரங்களுக்கும் இந்த கோவில் பெயர் பெற்றதாகும். மேலும் இக்கோவில் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலை விட பழமையானதாகும். 1 இந்த கோவிலின் அமைப்பு மற்றும் கட்டிடக்கலையை ஒரு மாதிரியாக கொண்டே திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு நேர் எதிரிலேயே ஆற்றின் அருகாமையில் இன்னும் ஒரு சிறிய இறைவன் லக்ஷ்மி நரசிம்மனை வழிபடும் கோவிலும் நிலை கொண்டுள்ளது.
ஆழ்வார்களில் தலை சிறந்தவரான நம்மாழ்வார் அவர்கள் ஆதிகேசவ சுவாமியை புகழ்ந்து 11 பாசுரங்களை இயற்றியுள்ளார். முக்கிய திருவிழாக்கள் ஆவணி திருவோணம், ஐப்பசி, பங்குனி திருவிழா, தை மாதம் கடப பூசை 10 நாட்கள் நடைபெறும், மார்கழி மாதம் வைகுண்டேகாதசி. 3 வாயில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் மேற்கு நோக்கி 22 அடி நீளத்தில் அனந்த சயனத்தில் சர்ப்பத்தில் சுவாமி இருக்கிறார். 3 நுழைவு வாயில்கள் வழியாக சுவாமியை தரிசனம் செய்ய முடியும். திருமுக நுழைவு வாயில், திருக்கர நுழைவு வாயில், திருபாத நுழைவு வாயில் என 3 வாயில்களில் தரிசனம் செய்யப்படுகிறது. திருமுக நுழைவு வாயிலில் நீட்டிய இடக்கை ஆதிகேசவன் கருட ஆழ்வார் மற்றும் சுவாமியின் திருமுகத்தை தரிசனம் செய்ய முடியும். திருக்கர நுழைவு வாயிலில் சுவாமி முத்திரை காட்டும் வலக்கரம், சங்கு சக்கரம் உள்ளிட்ட சுவாமியின் 50 படைகள் இத்தோடு தரையில் உலோக திருமேனியோடு சுவாமி அம்பாளோடு காட்சியளிப்பதை தரிசனம் செய்ய முடியும். அபிஷேகம் கிடையாது. பெருமாள் மேனி கடுசற்கரை பூச்சால் செய்யப்பட்டிருப்பதால் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவது கிடையாது. அவருக்கு பதிலாக உற்சவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. சுற்றியோடும் ஆற்றின் நடுவே உள்ள இக்கோயிலில் பூசை செய்பவர்கள் பிராமணர்கள் இல்லை. விசேஷம் ஆண்டில் 2 மாதங்களில் புரட்டாசி மற்றும் பங்குனி 6 நாட்கள் மட்டும் சூரிய கதிர்கள் நேராக கற்பக்கிரகத்தின் உள்ளே விழும் வகையில் கோயில் கட்டப்பட்டுள்ளது சிறப்பம்சம். பிற்காலத்தில் கிபி 1604 கட்டப்பட்ட ஒற்றைக்கல் மண்டபம் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டது. சேரநாட்டு கட்டிடக்கலை கொண்ட ஆதிகேசவ பெருமாள் கோயில். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் கட்டப்படுவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டது இத்திருக்கோயில். பிரசித்தி பெற்ற இக்கோயில் சேரநாட்டு கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோயிலின் பிரதான வாயில் மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கும் நிலையில் ஆதிகேசவ பெருமாள் ஆனந்த சயன நிலையில் காட்சியளிக்கிறார். 16008 சாலகிராமம் கற்கள் மற்றும் கடுசற்கரை படிமங்களால் 22 அடி நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமானின் திருவுருவம், அவரது திருமுகம், திருக்கரம், திருப்பாதம் ஆகியவற்றை 3 நுழைவாயில்கள் வழியாக தனித்தனியே தான் பார்த்து தரிசிக்க முடியும். மேலும் இங்கு கற்களால் செதுக்கி வைக்கப்பட்டுள்ள கலை வேலைப்பாடுகளும் பக்தர்களை பெரிதும் கவர்ந்து வருகிறது. குறிப்பாக கைகளில் திருவிளக்கு ஏந்தி நிற்கும் தீபலட்சுமிகளின் சிலைகள், பலிபீட மண்டபத்தின் இருபுறங்களில் உள்ள ஒற்றை கற்களிலான சிற்பங்கள், பால் குடிக்கும் விலங்கின குட்டிகள் போன்ற கலை நிலைப்பாடுகள் பக்தர்களை மெய்சிலிருக்க வைக்கின்றனர். கோவிலின் அமைவிடம் கோவில் திருவட்டாறு பேருந்து நிலையத்தில் இருந்து நடந்து செல்லும் தொலைவிலேயே உள்ளது. கோவிலுக்கு செல்லும் வழியை உணர்த்தும் அறிவிப்பு பலகை ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது.